நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு இணங்கும் வரை கூட்டமைப்புடன் பேச்சு இல்லை, அரசு அறிவிப்பு. இலங்கை கடற்பகுதியில் ஆய்வு செய்வதற்கான சீன அறிவியல் அகாடமியின் கோரிக்கை நிராகரிப்பு. A9 வீதி நேற்று திடீரென்று மூடப்பட்டது. மாணவர் தலைவர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பதற்காக அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நேற்று ஏற்பாடாகியிருந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. இந்த பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பதற்காக அரசாங்கம் நியமித்துள்ள நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கான தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகளின் பெயர்கள் பரிந்துரைக்கப்படும் வரை பேச்சுவார்த்தை நடத்துவது இல்லையென்று அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எனினும் இதுகுறித்து அரசாங்கம் கூட்டமைப்புக்கு அறிவிக்காததால் அவர்கள் அரசாங்க தரப்பு பிரதிநிதியான நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவ விஜயசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்துக்கு நேற்று சென்றிருந்தனர். இதன் பின்னரே அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவது இல்லையென்று அவர்களிடம் அறிவிக்கப்பட்டது. இதுகுறித்து தாம் அறிந்திருக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவ விஜயசிங்க தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ளார் என்று விக்கிலீக்ஸ் இணையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வரும் இரண்டு சகோதரர்களான பசில் ராஜபக்ஷ, கோத்தாபய ராஜபக்ஷ ஆகியோரில் கோத்தாபய மீது ஜனாதிபதிக்கு அதிக நம்பிக்கை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2007 May 15 அப்போதைய அமெரிக்க தூதுவர் ரொபர்ட்டோ பிளேக்கினால் இந்த குறிப்பு அந்நாட்டு இராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் பாதுகாப்பு விவகாரங்களில் பசில் கோத்தாபய இருவரையும் ஜனாதிபதி அதிகம் நம்பியிருக்கின்றார். குறிப்பாக பசிலை விடவும் கோத்தாபய மீது அவருக்கு அதிக நம்பிக்கையும் மரியாதையும் காணப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தனது பதவி குறித்து நம்பிக்கையற்ற நிலையில் காணப்பட்டார். இலங்கையில் பொதுவாக படித்த செல்வந்த பிரபுக்கள் வகுப்பைச் சேர்ந்தவர்களே ஆட்சி நடத்தி வந்தனர். தென்னிலங்கையின் தூர பிரதேச கிராமம் ஒன்றே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பூர்வீகம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் எதிர்பார்த்த அளவு ஆதரவு கிடைக்கவில்லை. இதன் காரணமாக ஜனாதிபதி தமது சகோதரர்களான பசில் கோத்தாபய மீது அதிக அளவிலான நம்பிக்கை கொண்டு செயற்பட்டு வந்தார். ஆனால் பசில் கோத்தாபய ஆகியோரின் தலையீட்டை ராஜதந்திர சமூகம் விரும்பவில்லை என்று அமெரிக்க தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் நோக்கில் கையெழுத்திடப்படவுள்ள சீபா ஒப்பந்தம் குறித்து வரும் March பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படவுள்ளது. இரு நாடுகளினதும் வர்த்தக வியாபார அமைச்சர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வார்கள். கடந்த 5 சீபா ஒப்பந்தம் குறித்து இரு நாடுகளும் பேசி வருவதாக குறிப்பிட்ட இந்திய வர்த்தக அமைச்சர் ஆனந்த் சர்மா, உள்ளூர் வர்த்தகர்களின் எதிர்ப்பு காரணமாக ஒப்பந்தம் கையெழுத்திடுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டால் இலங்கை உள்ளூர் உற்பத்தியாளர்களும் சிறு வர்த்தகர்களும் பாரிய அளவில் பாதிக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை என்று இந்தியா அறிவித்துள்ளது. சரியாக அறிந்து கொள்ளாத எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருடன் இணைந்து அரசாங்கத்தை கவிழ்க்கும் விதம் குறித்து பேசும் அளவுக்கு தான் தரமற்றவர் அல்ல என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வலுவான தலைவருடன் ஐக்கிய தேசிய கட்சி முன்வந்தால் தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்க்கும் விதம் குறித்து தாம் ஆலோசனை வழங்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியதாக வெளியாகியுள்ள செய்தி தொடர்பாகவே முன்னாள் ஜனாதிபதி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இந்த தகவலில் எவ்வித உண்மையும் இல்லை. அது முற்றிலும் பொய்யான செய்தி. அரசாங்கத்தை அமைப்பது கவிழ்ப்பது என்ற விடயங்களில் இருந்து ஒதுங்கிக் கொண்டுள்ளதாகவும் 2010 ஜனாதிபதி தேர்தலில் உதவி செய்யுமாறு ஆளும் கட்சி எதிர்க்கட்சியினர் விடுத்த கோரிக்கைகளை தாம் நிராகரித்ததாகவும் சந்திரிகா கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன உண்மைக்கு புறம்பாக தெரிவித்துள்ள குறித்த செய்தி தொடர்பில் கவலை அடைகின்றேன். துபாயிலிருந்து கொழும்பு சென்ற விமான பயணத்தில் புத்திக பத்திரன தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசினார். அவரை நான் 2வது முறையாகவோதான் சந்தித்திருக்கிறேன். இந்த சந்திப்பின் போது எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு கட்சிக்குள் பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக வலுவான எதிர்க்கட்சியாக இருப்பது நாட்டுக்கு அவசியம் என்றும்
நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமாயின் வலுவான எதிர்க்கட்சி இருப்பது அவசியம் என்று தான் தெரிவித்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனினும் சரியான தலைவர் இருப்பாரானால் அரசாங்கத்தை கவிழ்ப்பதை பற்றி கற்றுத்தருகின்றேன் என்று சந்திரிகா தன்னிடம் தெரிவித்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன உறுதியாக தெரிவித்துள்ளார். இதுபற்றி ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டார். துபாய் விமான நிலையத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்ததாகவும் அவர் கூறினார். A9 வீதி போக்குவரத்து நேற்று மாலை 2 மணியிலிருந்து 5 மணி வரை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்த தென்னிலங்கை மக்கள் போராட்ட இயக்க ஆதரவாளர்களை தடுத்து நிறுத்தும் நோக்குடனேயே பாதை மூடப்பட்டதாக தெரிய வருகிறது. இதனால் இவ்வீதியால் பயணம் செய்த பொதுமக்கள் பலரும் பெரும் சிரமத்துக்குள்ளானார்கள். கடந்த மாதம் கடத்தப்பட்ட மக்கள் போராட்ட இயக்கத்தைச் சேர்ந்த குகன் முருகானந்தன் ஆகியோரை விடுதலை செய்ய கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொள்வதற்காக மக்கள் போராட்ட இயக்கம் காணாமற் போனோரை தேடி அறியும் குழு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் 1500 பேர் தென்னிலங்கையிலிருந்து 15 பஸ்களில் யாழ்ப்பாணம் நோக்கிச் சென்றனர். இவர்களின் போராட்டத்தை குழப்பும் நோக்குடன் இராணுவத்தினர் A9 வீதி சோதனைச் சாவடியில் தடுத்து நிறுத்தினர். இவர்கள் பயணித்த வாகனத்தில் குண்டு இருப்பதாக கூறியே தடுத்து வைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இதனால் A9 வீதியின் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டது. 5 மணிக்கு பின்னர் மீண்டும் வீதியில் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. இராணுவத்தினரின் இந்த நடவடிக்கை காரணமாக A9 வீதியில் பயணித்த பாடசாலை ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலத்த சிரமத்தை எதிர்கொண்டனர். சீன அறிவியல் அகாடமி முன்வைத்த சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் இலங்கையை சூழவுள்ள கடற்பகுதியில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக இலங்கை தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் கலாநிதி செனரத் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமது இந்த முடிவு குறித்து சீன அறிவியல் அகாடமிக்கு அறிவிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் ஹம்பாந்தோட்டை முதல் திருகோணமலை வரையான கடற்பரப்பில் தொல்பொருள் ஆய்வுகளை மேற்கொள்ள சீன பிரதிநிதிகள் சிலர் இலங்கையிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இலங்கை கடற்பரப்பில் மூழ்கியுள்ளதாக கூறப்படும் பண்டை கால கப்பல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு சீன நிறுவனம் முன்வைத்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்பதால் அதனை நிராகரித்துள்ளதாக திசாநாயக்க கூறினார். மாணவர் தலைவர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் காவல்துறை மாதிபர் என்கே இளங்கக்கோனிடம் முறைப்பாடு செய்துள்ளது. மாணவர் ஒன்றியத்தைச் சேர்ந்த மூவர் காவல்துறை மாதிபரை நேரில் சந்தித்து இந்த முறைப்பாட்டை ஒப்படைத்துள்ளனர். ஆயுதப்படையினரால் மாணவர்கள் அச்சுறுத்தப்படுவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய அழைப்பாளர் சஞ்சீவ பண்டார தெரிவித்துள்ளார். பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்பு என்ற சந்தேகத்தின் பேரில் மாணவர்கள் நெருக்குதலுக்கு ஆளாகின்றனர். பல்கலைக்கழக மாணவர்களின் செயற்பாடுகளை தடுப்பதற்கு அரசாங்கம் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. ஆரம்பத்தில் மாணவர் தலைவர்கள் வகுப்பு தடைக்கு உட்பட்டனர். தற்போது ஆயுதப்படையினர் மாணவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துகின்றனர் என்று அவர் கூறினார். தங்களை காவல்துறையினர் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட சிவில் உடை தரித்த சிலர் என்னிடம் விசாரணை நடத்தினர். பாதாள உலக கோஷி, தமிழீழ விடுதலை புலிகள், புலம்பெயர் தமிழர்களுடன் தொடர்பு உண்டா என்று குறித்த நபர்கள் வினவினர். மாணவர்களை தாக்குவதை காவல்துறையினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பல்கலைக்கழகங்கள் தனியார் மயப்படுவதை எதிர்த்து போராடுவது எவ்வாறு பயங்கரவாதமாகும்? அரசாங்கமே தமிழீழ விடுதலை புலிகளின் பணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அதன் முன்னாள் உறுப்பினர்களுடன் இணைந்து செயற்படுகிறது. மாணவர்கள் தங்களது உரிமைகளுக்காக போராடுவதை அரசாங்கம் நாட்டுக்கு எதிரான சூழ்ச்சியாக அடையாளப்படுத்த முயற்சிக்கிறது. மாணவர் தலைவர்களை அச்சுறுத்தும் அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது என்று சஞ்சீவ் பண்டார குறிப்பிட்டார். கொழும்பு நகரை கண்காணிப்பதற்கு மேலும் 100 பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்படவுள்ளன. குற்றச்செயல்களை தடுப்பதற்கும் மோட்டார் போக்குவரத்து ஒழுங்கு விதிகளை மீறுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த கேமராக்கள் பயன்படுத்தப்படவுள்ளன. 2010 350 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 108 பாதுகாப்பு கேமராக்கள் கொழும்பு நகரின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்களை கண்காணிக்கும் நோக்கில் பொருத்தப்பட்டன. மேலதிகமாக பாதுகாப்பு கேமராக்களை பொருத்துவதன் மூலம் குற்றச்செயல்களை பாரியளவில் கட்டுப்படுத்த முடியும் என்று காவல்துறையினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு குளோபல் தமிழ் நியூஸ் .net என்னும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.